அஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நானும் சூப்பராக இருக்கேன் மாங்காய் சீசன் இருக்கும்போது பார்க்குற இடம்லாம் மாங்காவாக தான் இருக்கும் ரொம்பவும் சீப்பாக கிடைக்கும் அந்த நேரத்தில் தான் நம்ம பழமாக சாப்பிடுவோம் சில பேர் நறுக்கி உப்பு மிளகா அப்படிலாம் போட்டு சாப்பிடுவோம் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமாக வந்து அந்த மாங்காவை சாப்பிடுறது உண்டு இந்த மாதிரி நிறைய மாங்காய் கிடைக்கும்போது நம்ம ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி உப்பு மாங்காய் வந்து போட்டு வச்சுக்கலாம் எப்படி போடுறது அப்படின்னா நாங்கள் சில நேரம் மாங்காய் நிறைய கிடைக்க நேரம் போடுவோம் அப்படி இல்லை அப்படின்னா வில குறைவான நேரத்தில் வாங்கி நல்லா கழுவி உப்பில் அரிஞ்சு போட்டுருவோம் ஒரு ரெண்டு நாளைக்கு மாங்காவோட கலர் பச்சையிலேருந்து வேறு கலர் மாறுற வரைக்கும் அந்த உப்பு தண்ணியிலே கிடக்கும் அதுக்கப்புறம் நம்ம அள்ளி அள்ளி எடுத்து நம்ம காய வச்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா உப்பு பிடிச்சி நல்லா காஞ்சி ரொம்ப நாளைக்கு இருக்கும் ஒரு வருஷம்னாலும் கெட்டு போகாது இந்த மாங்காய் வத்தலை வச்சு நம்ம வத்த குழம்பு போட்டுக்கலாம் மாங்காய் சீசன் கிடைக்காதப்ப இந்த மாவத்தில் வச்சு நம்ம வந்து மாங்காய் சாப்பிடணும் தோன்றப்ப சாப்பிட்டுக்கலாம் மாங்காலாம் மரத்தில் காய்ச்சி சீசன் டைம் மோஞ்சாலும் நம்ம மாங்காய் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு அந்த மாதிரி மாவத்தில் எடுத்து ஒன்று ரெண்டு சாப்பிட்டுக்கலாம் குழந்த உண்டாயிருக்கவங்களுக்குலாம் புளிப்பாக சாப்பிடணுன்னு ஆசை இருக்கும் அந்த நேரத்தில் ரெண்டு மூணு குவத்தில் அப்படியே கடிச்சு சாப்பிட்டுக்கலாம் ஊருகாவை கூட போட்டுக்கலாம் மாங்காய் கிடைக்காத நேரத்தில் கூட நம்ம அந்த மாதிரி போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மாவத்தில் எப்போ வேணாலும் நம்ம சாப்பிட்டுக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் உப்பு நல்லா சுல்லுன்னு போட்டால் ரொம்ப நாள் இருக்கும் கெட்டு போகாது அப்பால் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி கூட உங்களுக்கு மாங்காய் வேறு விதமாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டிங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அது மாதிரி கத்திரி வத்தல் அப்புறம் வெண்டை வத்தல் இந்த மாதிரி நான் வத்தல்லாம் போடுறோம்ல அது மாதிரி மாங்காய் வத்தல் போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வத்த குழம்புல போட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் வத்த குழம்புல மாவத்தல் போட்டு சாப்பிடும்போது நம்ம காயை வச்சு வச்சு எடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி பக்குவத்தில் வந்துடும் நல்லா காஞ்சி அந்த மாங்காய்லாம் வந்து சுருங்கிடும் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு இருக்கும் நல்லாவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ചില അടുത്തൊരു സൂപ്പറാണ് രസിപ്പിയോടെ തുമ്പോ അസാം പൈ പായ്